வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக சரவணன். தாளவாடியில் விவசாயியை தாக்கிய யானையை பிடிக்க இரண்டு கும்கி யானைகள் வரவழைப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வனச்சரகங்கள் உள்ளன. இந்த வனச்சரகத்தில் மான், சிறுத்தை, புலி, யானை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. வனவிலங்குகள் அவ்வப்பொழுது உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வருகிறது. குறிப்பாக லாரியில் ஏற்றிச் செல்லப்படும் கரும்புகளை ருசிப்பதற்காக யானைகள் கூட்டம் சாலையோரங்களில் காத்திருக்கிறது. மேலும் சாலையில் வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி கரும்பு இருக்கிறதா என்று யானைகள் தேடி வருகிறது. இதேபோல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு யானை கூட்டம் பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்தை விரட்டியது. ஓட்டுநர் சாதுரியமாக பேருந்தை பின்னோக்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இயக்கி யானைகளிடமிருந்து தப்பித்த சம்பவமும் நடைபெற்றது. இந்நிலையில் தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட இரிபுரம், திகனாரை, மல்குத்திபுரம், தர்மாபுரம் பகுதிகளில் கடந்த 1 மாதமாக ஒற்றை யானை ஒன்று விவசாய தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. அவ்வப்பொழுது ஒற்றை யானையை விரட்டச் செல்லும் வன ஊழியர்களையும் அந்த யானை தாக்கி வருகிறது. இந்த நிலையில் தர்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மல்லப்பா என்ற விவசாயி தனது தோட்டத்தில் இரவு காவல் பணி மேற்கொண்டார். அப்போது அவரது தோட்டத்திற்கு வந்த ஒற்றை யானை அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழைகளை சேதப்படுத்தியது. சத்தம் கேட்டு அங்கு சென்ற விவசாயி மல்லப்பாவை யானை தாக்கிக் கொன்றது. இதனையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒற்றை யானையை பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் யானை தாக்கி இறந்த விவசாயி மல்லப்பா உடலையும் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து வனத்துறையினர் ஒற்றை யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதற்கிடையே தாளவாடி பகுதியில் அட்டகாசம் செய்து வரும் ஒற்றை யானையை பிடிப்பது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் மனித உயிர்களையும் விவசாய பயிர்களையும் சேதப்படுத்தி வரும் ஒற்றை யானையை கும்கி யானைகள் மூலம் பிடிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து சின்னத்தம்பி, ராஜவர்தன் ஆகிய 2 கும்கி யானைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி சின்னத்தம்பி என்ற கும்கி யானை வனத்துறையின் லாரி மூலம் ஏற்றப்பட்டு இன்று காலை தாளவாடி பகுதிக்கு வந்தடைந்தது. இன்று மாலைக்குள் மற்றொரு கும்கி யானையான ராஜவர்தன் கொண்டுவரப்படுகிறது. இதனையடுத்து 2 கும்கி யானைகள் மூலம் ஒற்றை யானையை பிடிக்கும் பணியை வனத்துறையினர் தொடங்க உள்ளனர். ஒற்றை யானையை பிடிக்க கும்கி வரவழைக்கப்பட்டுள்ளதால் தாளவாடி பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். ஐயோ, மழையே திங்கிதே. வெங்கடேஷா, எதுக்கும் கவலைப்படாத, பிள்ளையார் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். மழையை பிடிங்கிட்டு போறாரு பாரு, எவ்வளோ அழகா 150 ரூபா தொலைச்சு கட்டிட்டு எப்படி